ஸ்ரீ குருப்யோ நமஹ. யோகங்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம். பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஒத்த ஒத்தருக்கும் எல்லா விதமான யோகங்களுமே சித்திக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும், அவருடைய அனுகிரகமும் கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பற்றி நம்ம சிந்திக்கும் போது, சர்வ யோகத்தில் அப்படிங்கக்கூடிய சொல்ல ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய விஷயத்தில், இந்த சர்வதோஷம், நாகதோஷம், கால சர்வதோஷம், ராகுதோஷம், கேது தோஷம், இப்படி கேட்டு கேட்டு நம்ம பயந்து போன நமக்கு, இந்த சர்வ தோஷங்கள் அப்படிங்கக்கூடிய சொல்லுலேருந்து சர்வ யோகம் என்ற வரியை கேட்கும்போது நம்மளே கொஞ்சம் நிமிந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான சிந்தனையை இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிறது. இந்த சர்வ யோகத்தை நம்ம பெற முடியுமா அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, இந்த சர்பத்தை ஆய்வு செய்யும் பொழுது, ஜனன லக்னத்திற்கு 1, 4, 7, 10 ராகு பகவானோ கேது பகவானோ இருக்கும் பொழுது அவர்கள் யோகத்தை தருகிறார்கள். யோகங்களை பற்றி சிந்திக்கும் போது இன்னைக்கு சூல யோகம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சூல யோகத்தை ஜோதிட ரீதியாக எப்படி ஆய்வு செய்யணும் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யும் பொழுது, ஜனன லக்னத்திலேருந்து திருத்தியஸ்தானம் வரைக்கும் சப்த கிரகங்கள் இருந்தால் அது சூல யோகம் அப்படின்னு அர்த்தம். இந்த சூல யோகத்தினாலே ஜாதகருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் வந்து படிப்பில் குறைவாக இருப்பா, பதவியில் உயர்வாக இருப்பா, பாசத்தில் குறைவாக இருந்தாலும் நேசம் உள்ளவாளாக இருப்பா, சோகம் குறைவாக இருந்தாலும் போகம் நிறைவாக இருக்கிறவாளாக இருப்பா, உழைப்பு உயர்வாக இருக்கும், ஊதியம் நிறைவாக இருக்கும். இந்த சூல யோகம் பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவளுக்கு சித்திக்கட்டுமே. யோகங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது கேதார யோகம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இந்த கேதார யோகத்தை ஜோதிட ரீதியாக நம்ம சிந்திக்கும் பொழுது, பிரதான ஸ்தானத்திலேருந்து சதுர்ஸ்தானம் வரைக்கும் சப்த கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கேதார யோகம் சித்திக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த கேதார யோகத்தினாலே அவளுக்கு என்னென்ன அனுகூலங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, கேதார யோகத்தில் அவளுக்கு விளை நிலங்கள் உள்ளவாளாக இருப்பா, விவசாயத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும், விளைச்சல் லாபம் கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கிறவாளோட உற்றார் உறவினர்களோட நல்லா பழகுவா, அவளுக்கு நல்ல நண்பர்களோட நல்ல நட்பும் இருக்கும், நல்ல குணம், நல்ல பணம், நல்ல மனம் உடையவாளாக இருப்பா, அரசியல் தொடர்பில் அரசியல் ஈடுபாடு நிச்சயமாக அவளுக்கு இருக்கும். இந்த கேதார யோகத்தினாலே பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் சித்திக்கட்டும். யோகங்களை பற்றி சிந்திக்கும்போது பாச யோகம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பாசம் அப்படிங்கிறத யோகமாக சிந்திக்கும் பொழுது, இந்த ஜாதகருக்கு கிரக பாவத்தில் பிரதான ஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானம் வரைக்கும் சப்த கிரகங்கள் இருந்தால் அவளுக்கு இந்த பாச யோகம் சித்திக்கிறது. இந்த பாச யோகத்தினால அவளுக்கு என்னென்ன அனுகூலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல அறிவாற்றல் இருக்கும், நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கும், நல்ல உடல் ஆற்றல் இருக்கும். இந்த ஆற்றல் எல்லாம் இருந்தும் சில பேருக்கு திறமை இருக்காது, ஆனால் இந்த யோகம் இருக்கிறவாளுக்கு நல்ல திறமையும் இருக்கும். நல்ல திறமை இருக்குது, அறிவாற்றல் இருக்குது, அதோட கூட ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாள். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ஆர்வத்தோட உற்சாகத்தோட சுறுசுறுப்பாக செஞ்சு காரியத்தை வெற்றியோடு முடிச்சு கொடுப்பா. மொழிகளில் ஆர்வம் இருக்கும், அந்த மொழி சிந்தனை அதோட நல்ல உச்சரிப்பு இருக்கும். எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய யோகத்தை பகவான் அனுகிரகம் பண்ணுவா. இவ்வளவு திறமைகள் இருக்கிறதுனால அரசு ஆதரவுகள், அரசு சன்மானங்கள் இவையெல்லாம் கிடைக்கும். இவ்வளவு கலைத்துறையில் சிறப்பு இருந்தாலும் குடும்பத்திலையும் நல்ல மனிதராக இருப்பாள். ஏன்னா வீட்டு
வீட்டிலையும் நாட்டிலையும் நல்ல பேர் வாங்குறது அப்படிங்கிறது பெரிய அபூர்வமான விஷயம். அதனால் இந்த யோகம் இருக்கிறவாளுக்கு நல்ல குணங்களோட அமைஞ்சு சகலவிதமான சித்திகளையும் பகவான் அனுகிரகம் பண்ணுறார். பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த யோகம் எல்லாருக்கும் சித்திக்கட்டும். யோகங்களை பற்றி சிந்திச்சுருக்கும்போது சக்கரதர யோகம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்ப்போம். இந்த சக்கரதர யோகத்தை ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்யும்போது ஜனன ஜாதகத்தில் பிரதான பாவத்திலேருந்து சஷ்டமஸ்தானம் வரைக்கும் சப்த கிரகங்கள் இருந்தால் அது சக்கரதர யோகம் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க முடியறது. இந்த சக்கரதர யோகத்தினாலே அவளுக்கு என்னென்ன அனுகூலம் ஏற்படுறது அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, இந்த யோகத்தினாலே அரசர்களுக்கு ஒப்பான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அவள்கிட்ட இருக்கும். உயர்ந்த உள்ளம், உயர்ந்த உருவம், உயர்ந்த கொள்கை, உயர்ந்த செயல், அதோட கூட அவ தர்மங்கள் செய்யறதுலையும் உயர்ந்து இருப்பா. ரொம்ப பொறுமையாக இருப்பா, நிதானமாக இருப்பா, எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருப்பா. இயற்கையாகவே அவளுக்கு கோபமே வராது. பிறர் சிரமப்பட்டா உடனே வந்து ஓடி வந்து உதவக்கூடிய உயர்ந்த ஆற்றல் இருக்கும். நல்ல சொல்லாற்றல் இருக்கும், பேச்சாற்றல் இருக்கும், திறமை இருக்கும், அதோட கூட அறிவு நினைவாற்றல் நிறைஞ்சிருக்கும். நல்ல கவிதை பாடக்கூடிய தன்மை, வசனங்கள், அடுக்கு தொடர்கள் இவைகளெல்லாம் அவ இயல்பாக வச்சுட்டுருப்பா. இந்த யோகங்களை ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து அவ குணநலன்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது. இந்த யோகங்களும் பகவானுடைய அனுகிரகத்தினால சித்திக்கட்டும்.